சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மதுரையில் நடைபெறும் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு குறித்த தீர்மான குழுவின் இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவின் 50வது ஆண்டுகால சாதனையை போற்றும் விதமாக மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வீர வரலாற்றின் மாபெரும் பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தீர்மான குழுவின் சார்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழக அமைப்பு செயலாளர்கள் தலைமையில் பிரதான மாவட்டங்களில் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் மதுரையில் நடைபெறும் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டின் தீர்மான குழுவின் இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், ஓ எஸ் மணியன், பெஞ்சமின், செம்மலை மற்றும் முன்னாள் எம்பி பாலகங்கா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மாநாட்டில் நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்னையன், பல லட்சம் மக்கள் மத்தியில் வீர எழுச்சி மாநாடு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களையும் வெல்லும் வகையில் மாநாடு அமையக்கூடும் என்றும் தெரிவித்தார்.